போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய எம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தகடூர் எழுத்தாளர் கழகம் நிகழ்ச்சியிலே நேர்முக பேட்டியளிக்க புதூர் கொல்லள்ளி புதூர் புலவர் அரங்கநாதன் அவர்கள் நம்மிடையே வந்திருக்கின்றார். அவரிடத்திலே நாம் இப்போது நிகழ்வுக்கு செல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, முதல் முதல்ல நம்முடைய நேயர்களுக்காக உங்களை பற்றிய ஒரு அறிமுகத்தை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் தகடூர் மண்ணில் தருமபுரிக்கு அருகில் உள்ள ஏ கொல்லகள்ளி புதூரில் பிறந்தேன். என்னுடைய பிறந்த ஆண்டு 7/6/1945. என்னுடைய தந்தையார் பெயர் வரதப்பு நாயுடு. அவர் ஒரு ஏழை விவசாயி, நல்ல உழைப்பாளி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சரிங்க ஐயா, உங்களுடைய படிப்பை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தருமபுரி உயர்நிலைப் பள்ளியில் 1963 நான் பொறியியல் வகுப்பு எடுத்து படித்து முடித்தேன். சரிங்க, படிச்சுட்டு பிறகு நீங்கள் என்ன செஞ்சீங்க? நான் அப்பொழுதே கவிஞர் கண்ணதாசன், டாக்டர் மு வரதராசனார், மறைமலை அடிகள் அவர்களுடைய நூல்களை எல்லாம் நான் தருமபுரி உயர்நிலைப் பள்ளியில் இருக்கின்ற நூலகத்திலே ஆர்வத்தோடு அவர்களுடைய நூல்களை படித்தேன். அப்பொழுது எனக்கு கதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைத்தது. ஓ, கவிஞர் கண்ணதாசனுடைய தென்றல் என்ற பத்திரிகையும் நான் படித்து கொண்டு வந்தேன். சரிங்கய்யா, நீங்கள் தமிழாசிரியர் பணியிலே முதல்ல எழுத்தர் பணியில் இருந்ததாக சொல்கிறீங்க. ஆமாம். அது எழுத்தர் பணியிலிருந்து எப்படி நீங்கள் தமிழாசிரியராக போனீங்க, அதற்கு இருந்தால் என்ன காரணம் என்பதை தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறேன். நான் பொறியியல் வகுப்பில் குறைந்த மதிப்பெண் எடுத்து நான் வெற்றி பெற்றேன். அந்த 4 பாடத்திலே 35, 36, 37 என்று நான் படித்ததால் எனக்கு பாலிடெக்னிக்கில் எனக்கு இடம் கிடைக்கவில்லை. சரி, எனக்கு தமிழ் ஆர்வம் இருந்தது. அதே நேரத்தில் ஒரு வேலை வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு நான் விண்ணப்பம் போட்டேன். அப்பொழுது எனக்கு 1963 எனக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வேலை கிடைத்தது. ஓ, லாயர் கேம்ப் என்று சொல்லக்கூடிய தேனிக்கு அருகில் உள்ள ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆஃபீஸில் நான் பணியாற்றினேன். அப்பொழுதே கவிஞர் கண்ணதாசனுடைய தென்றல் பத்திரிகையும் படித்தேன். அரு ராமநாதனின் காதல் என்ற பத்திரிகை, மேற்கொண்டு திமுகவினுடைய பத்திரிகைகளெல்லாம் நான் படித்து கதை எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் அப்பொழுதே எனக்கு இருந்தது. ஓ, சரிங்க. எப்படி தமிழாசிரியராக பாடினீங்கிறது கொஞ்சம் சொல்லுங்கள். அங்கிருந்து நான் என்னை வேலை விட்டு எடுத்து விட்டார்கள். ஊஸ்டிங் பெரும் சர்வீஸு ஃபார் வாண்ட் ஆஃப் வேக்கன்சி. அதற்கடுத்து நான் தருமபுரியில் இருக்கின்ற பிடிஓ அலுவலகத்தில் எனக்கு எழுத்தர் பணி கிடைத்தது. ஓ, சரி சரி. அப்படி எழுத்தர் பணி கிடைக்கின்ற பொழுது அங்கே அவர் பிடிஓ வந்து கொஞ்சம் லஞ்சம் கேட்டார். அந்த செயல் எனக்கு பிடிக்கவில்லை. சரி, அங்கிருந்து திடீரென்று விலகாமல் ஓராண்டு காலம் நான் பணியாற்றி கொஞ்சம் பணம் சேகரித்து கொண்டேன். அப்பொழுதும் நான் கவிஞர் கண்ணதாசன், ஓமை கவிஞர் சுரதா, பாவேந்தர் பாரதிதாசன் இவர்களுடைய கவிதைகளையெல்லாம் நான் வாங்கி படித்தேன். அதற்கு பின்னால் நான் திட்டமிட்டு திண்டுக்கல் தமிழ் கல்லூரியில் 1967 சேர்ந்து விட்டேன். அது வந்து மதுரை பல்கலைக்கழகத்தை சார்ந்தது. தொடர்ந்து நான் படித்து 1971 புலவர் பட்டம் பெற்றேன். ஐயா, உங்களுக்கு தமிழாசிரியர் பணி எவ்வாறு கிடைத்தது என்பதை சொல்ல முடியுமா? சொல்லுகின்றேன். நான் நாள்தோறும் நம்முடைய தருமபுரி நூலகத்திற்கு செல்வேன். அப்பொழுது ஆங்கில பத்திரிகையும் தமிழ் பத்திரிகையும் படித்து கொண்டிருந்தேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் வாண்டட் ஏ தமிழ் பண்டிட் ஃபார் இஸ்லாமிய ஹைஸ்கூல் வாணியம்பாடி நாத்தார்காட் டிஸ்ட்ரிக் என்று வந்தது. அதை வைத்து நான் விண்ணப்பம் போட்டேன். விண்ணப்பம் போட்டு 2 கழித்து அந்த தலைமை ஆசிரியை போய் பார்த்தேன். என்னுடைய ஏழ்மை நிலையை கூறினேன். சரி, நீ போய் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்து கொண்டு வா என்று கூறினார். அங்கிருந்து உடனடியாக சென்று எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு செய்து விட்டு நம்பர் கொடுத்தேன். 8வது எனக்கு அன்ட்ரெயின்டு தமிழ் பண்டிட்டாக பணி கிடைத்தது. ஓ, நன்றி நன்றி. மிக அற்புதமான ஒரு செயலை செய்தீர்கள். அடுத்ததாக, கவிதை எழுதுவதிலே உங்களுக்கு எவ்வாறு ஆர்வம் வந்தது என்பதை கூற முடியுமா? அந்த காலகட்டத்திலே தொடர்ந்து நான் கவிஞர் கண்ணதாசனுடைய கண்ணதாசன் பத்திரிகை அவர் நடத்தி கொண்டிருந்தார். சுரதா வந்து குயில் என்ற பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். சுரதா என்ற பெயரிலே கூட சில நாள் அவர் பத்திரிகை நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய கவிதைகளை படித்து படித்து எனக்கு ஒரு கவிதை எழுத வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டது. சரிங்கய்யா,
நீங்கள் சுரதாவை பற்றி அதிகமாக தெரிந்து வைத்திருக்கீர்கள். ஆமாங்கய்யா. சுரதாவை பற்றி உங்களுக்கு ஏதேனும் முக்கிய தகவல்கள் ஏதாவது தெரிந்தால் நேயர்களுக்கு சொல்லலாம். ஒரு முறை 1985 அவர் கடத்தூரில் கவியரங்கத்திற்கு வந்தார். அப்பொழுது அவர் பாரதிதாசன் மேல் மிக மிக பற்று வைத்திருந்தார். பாரதிதாசனுடைய ஊருக்கு செல்வதற்கு அவரிடம் பணம் இல்லை. அப்பொழுது அவர் என்ன செய்தார் என்றால், அந்த ஊரிலே சுரதா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஊரிலே கோயிலுக்கு சுண்ணாம்படிக்க ஆட்கள் இல்லையாம், அப்பொழுது இவரே போய் அந்த கோயிலுக்கு சுண்ணாம்படித்து விட்டு அதில் பெற்ற பணத்தை கொண்டு பாரதிதாசனை போய் பார்க்க போயிருக்கிறார். அங்கே அவரிடத்திலே உதவியாளராக சேர வேண்டும் என்று அவர் கூறினார். எதற்காக? கவிஞனாக வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வத்துக்காக அவர் அங்கே போய் அவர் சேர்ந்தார். இவ்வாறு இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கும் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. மிக அற்புதமான ஒரு செய்தியை சொன்னீர்கள். அடுத்ததாக நீங்கள் எழுதிய கவிதை பாடல்கள் இங்கே பார்க்கலாம். நாடக பாடல்கள் என்று குறிப்பிட்டுள்ளீர்கள். அந்த நாடக பாடல்களிலே என்ன செய்தியை நீங்கள் கொண்டு வந்தீர்கள்? நாடக பாடல்களிலே பக்தி பாடல்கள் எழுதியிருக்கிறேன். மேற்கொண்டு இந்த தேசிய ஒருமைப்பாடு பாட்டு இதெல்லாம் எழுதியிருக்கின்றேன். இயேசுநாதரை பற்றி ஒருவர் கேட்டார். நல்லம்பள்ளியில் நான் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது இயேசுநாதரை பற்றி ஒருவர் பாட்டு எழுதி கொடுக்கும்படி கேட்டேன். கோவிலூர் என்பது இயேசுநாதருடைய கோயில். அங்கே பல தொண்டுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளிக்காக ஒரு ஆசிரியர் என்னிடம் உங்கள் இயேசுநாதரை பற்றி அவர் பாட்டு எழுதி கொடுக்கும்படி கேட்டார். நானும் எழுதி கொடுத்தேன். சரிங்க. அடுத்தது நிலவில்லாத வானம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறீர்கள். ஆமாங்க. அந்த நூலில் என்ன முக்கிய கருத்துக்களை வைத்து எழுதியிருக்கிறீர்கள் என்று கூற முடியுமா? நிலவில்லாத வானம் என்ற நூலிலே நம்முடைய புகழ்பெற்ற முன்னாள் முதல்வர் கலைஞரை பற்றியும் பேராசிரியர் அன்பழகனை பற்றியும், அடுத்ததாக புதுமை இயக்குனர் பாரதிராஜ் அவர்களை பற்றியும், கண்ணதாசனை பற்றியும் அந்த நூலிலே நான் எழுதியிருக்கின்றேன். மேற்கொண்டு தமிழ்வாணன் கல்கண்டு மூலமாக உலக புகழ்பெற்ற தமிழ்வாணனுடைய கல்கண்டை பற்றியும் நான் எழுதியிருக்கிறேன். அடுத்தது முதற்காதல் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு நூல் எழுதியிருக்கின்றீர்கள். அதை பற்றி கூறுங்கள். இந்த முதற்காதல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சில பேருடைய வாழ்க்கையில் அது மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருக்கிறது. அதை பற்றி கவிஞர் கண்ணதாசனே கூட கூறியிருக்கின்றார். அதை வைத்து பல பேருடைய என்னுடைய நண்பர்களுடைய அந்த எண்ணங்களை நான் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். மேற்கொண்டு கவிஞர் வைரமுத்து என்னுடைய கவிதையை பாராட்டி அனுப்பியிருக்கிறார். அவரை பற்றியும் நான் அதிலே பதிவு செய்திருக்கிறேன். மிக அற்புதமான செய்தி ஐயா. இந்த முதல் காதல் கவிதையை பாராட்டி ஓமை கவிஞர் சுரதாவினுடைய அணிந்துரையிலே, காதல் என்பது கூட்டல், அது முறிந்தால் என்றும் கழித்தல். காதல் என்பது சிரிப்பு, அதை கூடாவிட்டால் கசப்பு. காதல் என்பது பன்னீர், அது மாறிப்போனால் கண்ணீர் என்று காதலை பற்றி காதல் மாளிகையில் கண்ணீரை சிந்துகின்றார் இக்கவிஞர். கவிகளினுடைய கவிதை அடிகளை தம் இல்லத்தில் கல்வெட்டாக பதிக்க வேண்டும் என்று கவிஞரை கேட்டுக்கொள்கிறேன் என்று மிக அற்புதமான அணிந்துரையை சுரதாவில் கொடுத்திருக்கின்றால் இதை பற்றி உங்களுடைய கருத்து அது? நான் அவரிடம் கவிதை தொகுப்பிற்கு அணிந்துரை வாங்குவதற்காக சென்றேன். சென்னைக்கு சென்றேன். அப்பொழுது அவருடைய மகன் கல்லாடன் அவர்கள் 2 கழித்து வருமாறு அவர் கூறினார். அதற்கு பின்னால் அவருடைய அணிந்துரையை நான் பெற்று வந்தேன். உங்களுடைய கவிதையை பாராட்டி வைரமுத்து அவர்களும் உங்களுக்காக வாழ்த்து அனுப்பியதாக அறிகின்றேன். அது குறித்து ஏதேனும் செய்திருக்கின்றதா? கவிஞர் வைரமுத்து அவர்கள் அவருக்கு அவருடைய பிறந்த நாளுக்காக நான் வாழ்த்துப்பா எழுதி அனுப்பினேன். அப்பொழுது அதற்காக அவர் பதில் கடிதம் எழுதினார். உங்கள் கடிதம் கண்டேன், மகிழ்ந்து போனேன். என்னை பற்றிய உங்கள் கவிதையில் நெகிழ்ந்து போனேன். உங்கள் தமிழ்நேசம் போற்றுகின்றேன். உங்கள் புலமையை பாராட்டுகின்றேன் என்று அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ஐயா, நீங்கள் தமிழாசிரியர் பணியோடு சமூக பணியிலும் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அது எந்தெந்த சமூக பணியில் ஈடுபட்டு எப்படி புகழ்பெற்றீர்கள் என்பதை சொல்ல முடியுமா? நான் தருமபுரி நகரத்தில் இருக்கின்ற கம்பன் கழகத்திலே நான் அந்த உறுப்பினராக இருக்கின்றேன். மேற்கொண்டு குரல்நெறி பேரவை என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பினர் தொடக்கப் பள்ளிகளில் சென்று திருக்குறளினுடைய கருத்துக்களை
வெளியெடுக்கிறார்கள். அங்கே அவர்கள் மனப்பாடமாக மாணவர்களுக்கு மனப்பாட செயல் கொடுத்து அவர்கள் வந்து ஒப்பிக்க சொல்லி திருக்குறள் பேரவையின் மூலமாக பரிசுகள் கொடுக்கிறார்கள். அந்த பேரவையில் நான் பங்குதாரராக இருக்கின்றேன். அதை நான் பாராட்டுகின்றேன். இந்த பொதுப்பணி ஏதாவது நீங்கள் செய்திருக்கின்றீர்களா? பொதுப்பணி என்றால், தர்மபுரி மாவட்டத்திலே வரலாற்று பேரவை என்ற ஒரு அமைப்பு 1985 ஏற்படுத்தப்பட்டது. அதில் அந்த வரலாற்று பேரவையில் ஏறத்தாழ ஒரு 15 பங்கு கொண்டு தர்மபுரியில் இருக்கின்ற பழைய கால கல்வெட்டுக்களை கொண்டு வந்து ஒரு அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த அருங்காட்சியினுடைய தலைவராக வேற்றாயன் அவர்கள் இருந்தார், தேவராயன் ஐயா அவர்கள் இருந்தார், உடன் மாணிக்கம் அவர்கள் இருந்தார், கோவிந்தராஜ் ஐயா அவர்களும் பொருளாளராக இருந்து அதை திறமையாக செயல்படுத்தினார்கள். அந்த அமைப்பிலே நான் அவர்களோடு சேர்ந்து கல்வெட்டுகளை கொண்டு வருகின்ற பொழுது நான் உடன் இருந்து பணியாற்றினேன். ரொம்ப சிறப்பங்கய்யா, இங்கே தமிழாசிராக இருந்து பல கவிதைகளையெல்லாம் எழுதி திறம்பட நல்ல புகழை, முக்கியமாக இருக்கக்கூடிய கவிப்பேரரசு வைரமுத்து, ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் மற்றும் பல கருமலை தமிழானவர்கள் போன்றோர் இடத்துலெல்லாம் மிக அற்புதமான வாழ்த்துக்களை பெற்றீர்கள். நீங்கள் எம்என்டிவி நேயர்களுக்கு ஏதேனும் கூற விரும்புகின்றீர்களா? அதோடு அரசுக்கு ஏதேனும் உங்களுடைய செய்தியை சொல்ல விரும்புகின்றீர்களா என்பதை தெரியப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தர்மபுரி வரலாற்று பேரவை அமைப்பினருக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மேற்கொண்டு தர்மபுரி வரலாற்று பேரவையின் மூலமாக நம்முடைய மொழிக்கு ஆணிவேராக இருப்பது தொல்காப்பியம். தொல்காப்பியம் இல்லை என்றால் நாம் நம்முடைய மொழியினுடைய ஆணிவேரையை நாம் தெரிந்திருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியருக்கு சிலை அமைக்க வேண்டும். தொல்காப்பியம் கோட்டம் அமைக்க வேண்டும். சென்னையில் நுங்கம்பாக்கத்தில் வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது. தர்மபுரியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு பக்கத்திலே நம்முடைய நெல்லிக்கனி அதியமான் அவை கோட்டம் இருக்கிறது. அதைப்போல் தொல்காப்பியர் கோட்டத்தை அமைக்க வேண்டும். தர்மபுரி பென்னாகரம் செல்லக்கூடிய வழியிலே எங்கேயாவது ஒரு 3 நிலத்தை வாங்கி தொல்காப்பியர் கோட்டம் அமைக்க வேண்டும். அதில் தொல்காப்பியத்தில் இருக்கிற நூற்பாக்களை கல்வெட்டுகள் மூலமாக நாம் ஏற்படுத்த வேண்டும். இதனால் வந்து நம்முடைய புகழ் மேலும் மேலும் பரவும் என்பதுதான் என்னுடைய ஆசை. மிக நல்ல யோசனையாக இருக்கிறது. தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்களை எல்லாம் கல்வெட்டாக வைத்தால் அங்கே சென்று பார்க்கக்கூடிய மாணவர்களாகட்டும், அல்லது அறிஞர் பெருமக்களாகட்டும், அல்லது வரலாற்று சிந்தனையாளர்களாகட்டும், அதை படித்து பார்த்து பொருள் புரிந்து தமிழுடைய இலக்கணம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற அழகிய யோசனை, அருமையான யோசனையை சொன்னீர்கள். நீங்கள் எம்என்டிவி நேயர்களுக்கு ஏதேனும் சொல்ல விரும்புகின்றீர்களா? அவர்களும் தமிழின் மீது பற்று கொண்டு அவர்கள் வந்து எம்என்டிவி பார்க்க வேண்டும். நம் போன்ற அறிஞர்களுடைய, நம் போன்ற தமிழ் ஆர்வலர்களுடைய பேட்டியை கண்டு அவர்கள் வந்து தமிழ் வளர்ச்சிக்கு துணை புரிய வேண்டும். யா, இதுக்காக மிக அற்புதமான செய்திகளையெல்லாம் சொன்னீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு, உங்களுடைய பெற்றோர்கள், நீங்கள் எவ்வாறு எழுத்தர் பணியில் இருந்தீர்கள், மீண்டும் தமிழாசிரியர் பணிக்கு எவ்வாறு சேர்ந்தீர்கள் என்ற முழு விவரத்தையும் மிக அற்புதமாக சொல்லியீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை இங்கே பதிய விட்டிருக்கிறீர்கள். அதாவது தொல்காப்பியருக்கு ஒரு கோட்டம் அமைத்து, அதில் ஒரு சிலையை வைத்து, தொல்காப்பியருக்கு சிலையை அமைத்து, அந்த தொல்காப்பியத்தில் வரக்கூடிய இலக்கண சூத்திரங்களை கல்வெட்டாக பதித்து எல்லா மக்களுக்கும் அது பயன்படுமாறு செய்ய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான யோசனையை எம்என்டிவி நேயர்களுக்கும், இந்த தர்மபுரி மக்களுக்கும், அரசுக்கு எடுத்து உரைத்திருக்கிறீர்கள். இந்த செய்தி தமிழகமெங்கும் பரவி இது ஆள் போல் தழைத்து வேறொற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக அற்புதமாக இங்கே பேட்டி கொடுத்த உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் எம்என்டிவி நேயர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.